விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவென்று. வாழ்க்கையும் அப்படிதான், முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று. இது எனக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். இது யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னைக்கு இந்த வசனம் பொருந்துது. அன்றைக்கி ஊருக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, நான் மட்டும்தான் வந்து சென்னையில் இருந்தேன். சென்னையில் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ஒர்க் பண்ண பிளேஸில். ஸோ மோஸ்ட்லி லீவ் வந்து கேட்டு வாங்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து லீவ் தள்ளிட்டேன், பட் அன்றைக்கி லீவ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமனதுனால நானே லீவ் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு அன்றைக்கி நைட்டு கிளம்பி போக ஆரம்பித்தேன். முட்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சட்லியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுட்டு வந்து யாருக்கு ரெடி பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்கு. அது இல்லாமல் கருவோடு பேக்கெட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வறுத்து வச்சது. என்னது ஆ என்னது இட்ற குட்டி இங்கே இருக்கு, இதோ இங்கே இருக்குடி. அன்னைக்கு எனக்கு பூனை எப்படி வீட்டில் விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல, அதுவும் இந்த நிலமையில். ஏன்னா கண்ணு முன்னாடியே குட்டி இருக்குது, பட் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்துச்சு அது. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அதை விட்டுட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா ஊர்லேயும் கொஞ்சம் வர சொல்லி ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஊர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போகணும், இல்லைனா எங்கள் அப்பா இல்லை எங்கள் சித்தப்பா வந்து கூப்பிட்டு போகணும். எனக்கு அன்றைக்கி நடந்து போகணும்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ ஆக்சுவலி ஊருக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே நடக்கணும். ஆனால் இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறமா வரவே இல்லை. எங்கள் ஊர் தான், எங்கள் ஊருக்கே வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான், அதுக்கப்புறம் வரல. ஸோ இன்றைக்கி தான் போகிறேன். ஸோ ஆனால் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போலாம் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதே வந்து இருக்குது இதெல்லாம். எப்போவுமே நான் ஊருக்கு வரேன்னா சின்ன வயசில் இந்த ஆலமரத்தை பார்த்தா ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா என் பாட்டி அந்த மாதிரி கதை சொல்லி வச்சுருக்கு எனக்கு இந்த ஆலமரத்தை பற்றி. பாட்டின்னு சொன்னவொன்னே தான் ஞாபகம் இருக்குது. என் பாட்டியை பார்த்தே நான் 4-5 இயர்ஸ் ஆச்சு. அன்றைக்கி நான் அவங்கள ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க என்னை எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்ட்டு. அதான் இப்போ ஆ எங்கே பாதி பல் காணுமே, அப்பயாவது 4-5 பல் இருந்துச்சு. திரும்பி பார்க்க மாட்டீங்களோ மிஸ்டர் சூரியன்.
அன்றைக்கி என்னால் ஊருக்குள்ளே எங்கேயுமே போய் சுற்றி பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் திருவிழானா நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது, நம்ம சொந்தக்காரங்களால் நம்ம தான் கவனிக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து அதோடு சேர்த்து கெடா வெட்டும் ஆரம்பமாச்சு. ஊருக்குள்ளே திருவிழானா யார் வேணால் யார் வீட்டுக்கு வேணால் வந்து சாப்பிடலாம், அதை நம்ம கேட்கவும் கூடாது. நம்ம சொந்தக்காரங்க மொத்தமாக வந்து சாப்பிடுவாங்க. அன்றைக்கி சாப்பாடு வடிச்சுட்டே இருந்தோம், சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா என்னால் அன்றைக்கி சுத்தமாக வந்து வீடியோவே எடுக்க முடியல. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சமைச்சிட்டு எங்கேயாவது ஊருக்கு உட்காந்துடலாம்னு தோணுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் வந்து அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். என்ன போடுற பாப்பா? அடா என்ன விளையாடு? சரி. ஏண்டியா இருக்கு மே மாசம் லீவுக்குலாம் நாங்க மோஸ்ட்லி இங்க தான் வருவோம். இப்போ வந்து ரொம்ப பழைய வீடு, மண் வீடுங்கிறதுனால எங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியல. டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இருந்த மாதிரி யார்கிட்டையுமே அங்கே சகஜமாக பழகவும் முடியல. எல்லாம் எல்லாருமே கேரக்டர்லாம் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனை எங்கள் ஊரில் போயிட்டு இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து சம்பாரிச்சுன்னா தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசனையும் தோணிகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் அதை நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ நான் ஒரே ஒரு முடிவு தான் பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் என் பாட்டியை நான் வந்து பார்க்கணும் மாசத்துல ஒரு தடவை. சரி சரி ஆயா. அப்புறம் இன்னொன்று, இடிஞ்சு போன வீடை நாங்கள் சரிப்படுத்தணும். அது ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு, அதை நான் கண்டிப்பாக சரிப்படுத்தணும்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் சொந்த ஊரே மறந்துருப்பீங்க. அது அந்த மாதிரி சூழ்நிலை ஆக்கிடுச்சு இந்த காலம். கோவில் திருவிழா இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் தான் நம்ம எல்லோரும் ஒன்று சேர முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலையாவது முடிஞ்ச அளவுக்கு லீவ் கேட்டு உங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, ஏன்னா அது நம்ம பிறந்த ஊரில்